கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ண கதைகள் கேட்கும் என் அன்பான உள்ளங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்றைய கதை, பகவானே இது என்ன, எல்லா தலங்களுக்கும் 10 பாசுரங்கள் பாடினாரே திருமங்கையாழ்வார், நமக்கு மற்றும் ஒன்றுதானா என்று கேட்ட திருநின்ற ஊர் பிராட்டி. விளக்கும் எளிய கதை. வாருங்கள் இந்த திருமங்கையாழ்வாரின் கதையை கேட்கலாம். திருவள்ளூர் வீரராகவ பெருமானை சேவித்து மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் அதற்கு அடுத்த திருநின்ற ஊர் பக்தவத்சலம் பெருமாளை பாடாமல் மாமல்லபுரத்துக்கு வந்துவிட்டார். இதை கண்ட தாயார் யோக நித்திரையில் இருந்த பெருமாளை எழுப்பி ஆழ்வாரிடம் பாசுரம் பெற்று கொண்டு வாரும் என்று அனுப்பி வைத்தாள். உடனே பெருமாளும் புறப்பட்டு கடன்மல்லை தலசயனக் கோயிலுக்கு வந்து ஆழ்வாரின் முன்னால் நின்றார். என்னை மறந்தது ஏன் என்று கேட்டார். அப்போது அவரை பார்த்த ஆழ்வார், நீண்டவத்த கருமுகிழை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திழத்து ஒத்தார் சோலை காண்டவத்தை கண்ணெலிரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மள்ளை தலசயனத்தே என்று பாடினாராம். விஷயம் இதோடு முடியவில்லை. ஒரு பாசுரத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிய பகவானை திருநின்ற ஊர் பிராட்டி, இது என்ன, எல்லா தலங்களுக்கும் 10 பாசுரங்கள் பாடினாரே, நமக்கு மட்டும் ஒன்றுதானா என்று கேட்டாலாம். அதுவும் சரிதான் என்று பெருமாள் மீதி பாசுரங்களை வாங்குவதற்கு ஆசைப்பட்டு உடனே ஆழ்வாரை தேடிக்கொண்டு மாமல்லபுரம் போனார். ஆழ்வார் அங்கே இல்லை. திருக்கண்ணமங்கை தலத்துக்கு சென்று விட்டார். பகவானும் விடாமல் பின்தொடர்ந்து அங்கே சென்றார். ஆழ்வார் திருக்கண்ணமங்கை பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் அவர் கண்ணில் படுவதை போல நின்று கொண்டார். ஓரக்கண்ணால் பகவானை பார்த்த ஆழ்வார், நின்றவூர் நின்ற நித்திலத்தொத்தினை நின்றவூர் நின்ற நித்திழத்தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று பாடினாராம். திருநின்ற ஊரில் நின்ற முத்து போன்ற எம்பெருமானை பிராண வாயுவை போல இருந்து காப்பவனை தண்ணீரை போல உயிரை தரிக்க செய்யும் பகவானை நான் திருக்கணமங்கை தளத்தில் கண்டு கொண்டேன் என்பது இப்பாசுர வரிகளின் பொருள். இப்படி எம்பெருமானே நடையாக நடந்து பாசுரங்களை பெருமளவுக்கு திருமங்கையாழ்வான் பக்தியும் பாசுர சிறப்பும் இருந்திருக்கிறது. இந்த திருமங்கையாழ்வாரின் கதையை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.